How many 10,000s are there in smallest 6-digit number? Smallest 6-digit number அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து 1 lakh தான் வரும். ஹையஸ்ட் 5-digit நம்பர்னா நம்மளுக்கு 999999 வந்து நமக்கு வரும். ஸ்மாலஸ்ட்டுங்கிறப்போ நமக்கு வந்து 1 lakh வரும். அப்புறம் 10,000 நம்ம அதை டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 40 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 10 கிடைக்கும். ஸோ 10,000 சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் 1 lakh கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இஃப் யூ இஸ் அன் ஈவன் நம்பர், ஹவு வுட் யூ ரிப்ரசன்ட் த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர், த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர்? யூங்கிறது ஒரு ஈவன் நம்பராக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈவன் நம்பர்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்போது ஒரு ஈவன் நம்பருக்கும் அடுத்த ஈவன் நம்பருக்கும் 2 நம்பர் வந்து வித்தியாசம் இருக்கும். +2 ஆட் பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கிடைக்கும். இதே ப்ரீவியஸ் முன்னாடி இருக்க ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, அந்த யூலேருந்து -2 நம்ம கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஈவன் நம்பர் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் நம்பர் அப்படின்னா 2 டேபிள்ஸில் மல்டிப்ளை ஆகும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அறிவழகன் இஸ் 30 இயர்ஸ் யங்கர் தென் ஹிஸ் ஃபாதர். ரைட் அறிவழகன்ஸ் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஏஜ். அறிவழகனுடைய ஏஜை ஃபாதர் ஏஜோட நீங்கள் வந்து கணக்கு பண்ணி சொல்லணும். இப்போ ஃபாதர் ஏஜ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஃபாதர் ஏஜ் நமக்கு தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ அறிவழகனோட ஏஜை இந்த எக்ஸை வச்சு நம்ம வந்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ அறிவழகனோட ஏஜ் வந்து 30 வருஷம் ஃபாதரோட ஏஜை விட சின்னதாக இருக்குது. எங்கர் தேன் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் எக்ஸுனா, அப்போ அறிவழகனோட ஏஜ் அந்த எக்ஸிலிருந்து 30 கம்மியாக இருக்கும், 30 இயர்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேயா? அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். ராதா இஸ் எக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நவ். 4 இயர்ஸ் அகோ ஹர் ஏஜ் வாஸ். இப்போ ராதாவோட வயசு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4 வருஷம் முன்னாடி அவளோட ஏஜ் என்னென்னா 4 வயசு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். 4 இயர்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ராதாவோட ஏஜ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் x-4. நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு நமக்கு எத்தனை நாள்னா எத்தனை நாள் இருக்கும்? 1 weeks இஸ் ஈக்குவல் டு நமக்கு 7 days அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலாக அவங்க டபிள்யூ வீக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2 weeks் நமக்கு 14 days வரும். அதாவது எத்தனை வீக்ஸோ அது கூட நம்ம அந்த 7 days மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே வரும். இப்போ அதே மாதிரி இங்கே டபிள்யூ வீக்ஸ் அப்படின் இருக்கப்போ, அப்போது ஒரு வாரத்துக்கு நமக்கு 7 நாள் அப்படிங்கிறப்ப டபிள்யூ வீக்ஸ்க்கு அந்த 7ஓட அந்த டபிள்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அத்தனை நாள் தான் நமக்கு கிடைக்கும். இங்கே டபிள்யூங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணலை.